நெய்யாறு தொகுதியில் நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மீது பதியப்பட்டுள்ள குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தொகுதிக்குட்பட்ட மேல்மா, தேத்துறை, நெடுங்கள், அத்தி உள்ளிட்ட 9 ஊராட்சிகளைச் சேர்ந்த சுமார் 3,300 ஏக்கர் விவசாய நிலங்களை சிப்காட் தொழிற்பூங்கா விரிவாக்கம் என்ற பெயரில் கையகப்படுத்துவதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் மீது எந்த முன் வழக்குகளும் இல்லாத நிலையில் தற்போது 7 பேர் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டம் போடப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அகிம்சை வழியில் போராடும் விவசாயிகளை ஒடுக்குவதற்கு திமுக அரசு காவல்துறையை தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, பொது பிரச்சனைகளில் அரசியல் செய்ய முன்வராத இயக்கம் அதிமுக எனவும், எந்த பிரச்சனையானாலும் அதில் அரசியல் செய்யும் இயக்கம் திமுக எனவும் சாடியுள்ளார். மேலும் விவசாயிகளின் மீது பதியப்பட்டுள்ள வழக்குகளை திரும்ப பெறுவதோடு அவர்களின் கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்.